வணக்கம். ஜெம் டிவியின் உலக செய்திகளை காணலாம். இங்கிலாந்தில் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் ஜூலை 19 தேதியுடன் முழுமையாக நீக்கப்படும் என அந்நாட்டு பிரதமர் போரிஸ் ஜான்சன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உலக அளவில் கொரோனாவால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகளில் ஒன்றான இங்கிலாந்தில் கடுமையான ஊரடங்கு காரணமாக நோய் தொற்று பரவல் கட்டுப்படுத்தப்பட்டு வந்தது. இருப்பினும் இந்த ஆண்டு மார்ச் மாதம் கொரோனாவின் இரண்டாவது அலையால் அங்கு மீண்டும் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியது. இதனை கட்டுப்படுத்துவதற்கு இங்கிலாந்து அரசு பல்வேறு கட்டங்களாக ஊரடங்கை அமல்படுத்தியது. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் அனைத்தையும் சரியாக மேற்கொண்டால் இங்கிலாந்தில் ஜூன் 21 தேதியுடன் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் அனைத்தும் முடிவுக்கு வரும் என இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் அறிவித்திருந்தார். ஆனால் கொரோனா தொற்று எண்ணிக்கை மீண்டும் அதிகரிக்க தொடங்கியதால் அந்த முடிவை இங்கிலாந்து அரசு குறிவைத்தது. இந்நிலையில் இங்கிலாந்தில் தற்போது கொரோனா பரவல் ஓரளவு கட்டுக்குள் வந்திருப்பதால் ஜூலை 19 தேதியுடன் அனைத்து கட்டுப்பாடுகளும் விலக்கிக் கொள்ளப்படும் என்றும் அதன் பிறகு அனைவரும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவோம் என்று நம்புவதாகவும் போரிஸ் ஜான்சன் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து ராணுவ தளபதிக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டதைத் தொடர்ந்து அவர் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இங்கிலாந்து ராணுவத்தில் ஆயுதப்படைகளின் தளபதியாக இருந்து வருபவர் நிக் கார்ட்டர். 62 வயதான இவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து அவர் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்படுவதற்கு முன்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு ராணுவ தளபதி நிக் கார்ட்டர் மூத்த ராணுவ அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்தினார். இந்த கூட்டத்தில் ராணுவ மந்திரி பென் வாலஸ், ஆயுதப்படைகளின் துணை தளபதி கார்லேடன் ஸ்மித் மற்றும் ராணுவ படை பிரிவுகளின் தலைவர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இந்த சூழலில் ராணுவ தளபதிக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் அவருடன் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற ராணுவ மந்திரி உட்பட மூத்த ராணுவ அதிகாரிகள் அனைவரும் 10 நாட்கள் தங்களை தாமே தனிமைப்படுத்திக் கொள்ள சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியது. அதன்படி ராணுவ மந்திரி பென் வாலஸ் உட்பட அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். சர்ச்சைக்குரிய பதிவுகளை நீக்காததால் கூகுள், பேஸ்புக் உள்ளிட்ட முக்கிய சமூக வலைதள நிறுவனம் மீது ரஷ்யாவில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. கூகுள், பேஸ்புக், டெலிகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களுக்கு ரஷ்யாவில் கடந்த சில நாட்களாக கட்டுப்பாடுகள் அதிகரித்து வருகிறது. ரஷ்யாவின் உள்நாட்டு விவகாரத்தில் வெளிநாடுகளின் தலையீட்டை தவிர்க்கும் விதமாக இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் சமூக வலைதளங்களுக்கு அபராதங்கள் விதிக்கப்படுதல், சேவை வேகம் குறைக்கப்படுதல் உள்ளிட்ட நடவடிக்கைகளை ரஷ்யா மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் சர்ச்சைக்குரிய பதிவுகளை நீக்காததால் சமூக வலைதளங்கள் மீது ரஷ்ய கோர்ட்டில் 3 வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. கூகுள் நிறுவனம் மீது தொடரப்பட்டுள்ள வழக்கு நிரூபிக்கப்பட்டால் அந்நிறுவனம் இந்திய மதிப்பில் 1,23,00,000 ரூபாய் அபராதம் செலுத்த நேரிடும். அதேபோல் டெலிகிராம் நிறுவனம் மீது 3 புகார்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த புகார்கள் நிரூபிக்கப்பட்டால் அந்நிறுவனம் இந்திய மதிப்பில் 1,64,00,000 ரூபாய் அபராதம் சந்திக்க நேரிடும். பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் நிறுவனம் மீது தலா 2 புகார்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. அந்த புகார்கள் நிரூபிக்கப்பட்டால் அந்நிறுவனங்கள் தலா 82,00,000 ரூபாய் அபராதமும் சேவை வேகம் குறைப்பையும் சந்திக்க நேரிடும் என தகவல் வெளியாகியுள்ளது. லண்டன் எலிபன் அண்ட் காசல் ரயில் நிலைய வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் அப்பகுதியை கரும் புகை சூழ்ந்து காணப்பட்டது. இங்கிலாந்து தலைநகர் லண்டனின் தென்கிழக்கு பகுதியான நியூமிங்டன் என்ற இடத்தில் எலிபன் அண்ட் காசல் ரயில் நிலையம் அமைந்துள்ளது. இந்நிலையில் எலிபன் அண்ட் காசல் ரயில் நிலையம் அருகே பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் ரயில்வே வளைவுகளுக்கு அருகில் உள்ள 3 வணிக வளாகங்கள், 6 கார்கள் மற்றும் தொலைபேசி பெட்டி ஆகியவை எரிந்து நாசமானது. தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு 15 தீயணைப்பு வண்டிகள் விரைந்து வந்தன. 100 மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்க போராடினர். தீ விபத்தால் ஏற்பட்ட புகையால் அப்பகுதி முழுக்க கரும் புகை பரவியது. இதனால் அருகில் இருக்கும் வீடுகளில் கதவுகள் மற்றும் ஜன்னல்களை மூட வலியுறுத்தப்பட்டனர். தீ விபத்து குறித்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டன. இந்த தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. தாய்லாந்து நாட்டில் குட்டி யானை ஒன்று சுவரை உடைத்து உணவை எடுத்துச் சென்ற வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. தாய்லாந்து நாட்டின் சலர்கியாட் பட்டானா கிராமத்தில் தான் இந்த சம்பவம் நடந்துள்ளது. நம்மூரிலும் அவ்வப்போது நீலகிரி, கோத்தகிரி, முதுமலை, கிருஷ்ணகிரி என வனத்தை ஒட்டிய பகுதிகளில் யானைகள் ஊருக்குள் புகுந்த செய்தியை படித்திருப்போம். ரேஷன் கடையை உடைந்து அரிசியை எடுத்துச் சென்ற யானை செய்தி கூட படித்திருப்போம். ஆனால் தாய்லாந்து நாட்டின் இந்த குட்டி யானை ஒருபடி மேலே சென்று வீட்டின் சுவரை உடைத்து, அதுவும் துல்லியமாக அடுப்பங்கரை சுவரை உடைத்து தனக்கு தேவையான உணவை எடுத்துச் சென்றுள்ளது. இத்துடன் ஜெம் டிவியின் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் உலக செய்திகளை நாளை காணலாம். நன்றி, வணக்கம்.